Hi friends, இன்னைக்கு ராஜிஸ் கிச்சன்ல சேல் பண்ற கொள்ளு கஞ்சி பவுடர் பத்தி பார்க்கலாம். இந்த கொள்ளு கஞ்சி மிக்ஸ்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முளைக்கட்டிய கொள்ளு, கருப்பு கொள்ளு, சம்பா கோதுமை, ஆளி விதை, பாசிப்பருப்பு, பார்லி, சீரகம், மிளகு, ஜவ்வரிசி, இஞ்சித்தூள், கருப்பு உப்பு இருக்கு. இது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு பாத்திரத்துல அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருந்த கிணத்துல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு கஞ்சி மிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதை ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாம கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த கட்டி இல்லாம கலந்துட்டு கொதிக்க வச்சிருக்க ஒரு டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா 3 to 4 நிமிஷம் நல்லா கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா அது கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு லைட்டா கெட்டியாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இது லைட்டா ஆறட்டும். லைட்டாக ஆறினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு நல்லா கலந்துட்டு நம்ம குடிக்க வேண்டியதுதான். கொழுக்கஞ்சி மிக்ஸ் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறைச்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 1 நாள் இல்லாட்டி 2 நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம்.